வணக்கம். வணக்கம் மச்சா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் மாப்பிள. வணக்கம் வணக்கம். வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கங்க. வாங்க. வணக்கம். 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 வணக்கப்பா. கேள்வி, என் மகன் டாக்டர் சங்கரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு முழு சம்மதம் தானே? சம்மதம் சங்கர். உனக்கு கையில் வீழிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முழு சம்மதம் தானே? சம்மதம் தான்ப்பா. இப்போ மூர்த்த வேலையை நீங்கள் படிங்க. விருதுநகர் மாவட்டம் நறுக்குடி ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த முக்குளம் கிராமம் தெய்வத்திரு வீரபாண்டியன் சேவை அவர்களின் பேரனும் திரு சுந்தரபாண்டியன் அவர்களின் மூத்த குமாரன் திருநெறைச்செல்வன் டாக்டர் சங்கருக்கும், மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஒன்றியம் பூங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த தெய்வத்திரு வெற்றிவேல் தேவர் பேத்தியும், திரு பாண்டித்துறை தேவர் மகளுமான திருநெறைச்செல்வி கயல்விழி நாச்சியாருக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. இருவிட்டாரும் சம்மதிச்சே கைத்து போடணுமுங்க. இந்தாங்க சார். சாத்தை கொடுங்க மாப்பிள. இந்தாங்க. வாமா. வா அப்படியே சபையை வணங்கம்மா. என்ன செத்து போய் பரிச்சைக்கு படிக்கிறீங்க அண்ணனே? டாக்டர் கயல்விழி கல்யாணம்னே யாரா சொன்னா? நான் ரெண்டு கண்ணால பார்த்தனே. என்ன செத்து போய் கதை இப்படி போய்கிட்டு இருக்கு? அண்ணனும் என் மதுரை சேர்ந்தப்ப அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. ஏய், இந்த விஷயம் என் பங்காளி முத்துப்பாடி தெரிஞ்சா உச்சரே விட்டுருவானே. ஏய் சேது, என்னடா வெட்டுத்தரமா பேசிக்கிட்டு இருக்க? உன் தங்கச்சி மக கயல்வேலு, அவளை அடுத்தவனுக்கு விட்டு கொடுத்தா நீ ஆம்பளை இல்லடா. இப்பே போறோம்யா, நம்ம ஆளுங்க கூடி கொண்டு கல்யாணத்தை நிப்பாட்டுறோம்யா. முடியலன்னா டாக்டர் போட்டு தெரிஞ்சு பொண்ணை தீட்டு வந்துடுறேன். அத முதல் செய்யடா. கிடைக்கல. அவ இருக்கான இல்லையாண்டு ஒண்ணும் தெரியலையம்மா. என்ன சேர்ந்து புரியலையம்மா. ஏங்க இப்படி பண்ணா என்ன? இப்படியே கல்யாணத்துக்கு போற மாதிரி நான் போறேன். அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். அது சரி, அது நல்ல ஐடியா தான். நீ போயிட்டு வாமா. போமா. அவனா நம்மளா இன்னைக்கு பாத்துக்கலாம். என்ன பாடாங்கிட்டு என்ன ஏம்மா, அவ என்ன அந்த குடியாரப்பையன் முத்துப்பாண்டிக்கு பொண்ணு எடுத்துக்கிட்டு பிடிவாதம் பிடிச்சிட்டு வீட்டுல இருக்காமா? கல்யாணத்துக்கு வரலேன்ட்டான். விடுமா, நான் வந்துட்டேல, மத்த நான் பாத்துக்கிறேன். அவாட்டு கிடக்கிட்டேன். மூணு முடிச்சு போடுறதுக்கு முன்னாடி போய் பத்திரமா காவியத்தை முடிச்சிடணும். போங்கடா. மேலே உட்காரம்மா. பின்னாடி போய் நில்லுங்க. போங்கம்மா பின்னாடி. அப்படியே பின்னாடி போய் நில்லுங்க. ஏம்மா ஏம்மா. என்னம்மா? இந்த பக்கம் வா. இங்க வா. இது அம்மா சொல்லுச்சு. மாப்பிள கூட கூட்டிப்பாட்டு. ஒரு நிமிஷம் வாங்க. என்னன்னு பாருங்க. இந்த பொண்ணு கர்ப்பமா இருக்க.
தம்பி இங்க வாங்க. என்னச்சு என்னச்சு என்னடி தெரியல மயக்கம் போட்டு வந்துருச்சுப்பா. ஆமாங்க கர்ப்பமா தான் இருக்காங்க. இந்த கொடுமை எங்கடா சொல்றது, நம்மளை கேவலப்படுத்தி அமைச்சா இப்படி. பண்ணிவீங்க. இந்தாங்க தலைய கட்டுங்க. ஏங்க இன்னைக்கு நம்மளுக்கு முதல்ல ரோங்க. நீ ஏற்கனவே பல இரவுகளை பார்த்துவ, உன் வயித்துல ஒரு குழந்தை அதுக்கு சாட்சி. இந்த பாலை வச்சு குடிங்களே. நீயே குடி, உன் குழந்தையாவது ஆரோக்கியமா வளரும். எதோ நம்ம மட்டும் தப்பு பண்ண மாதிரி பேசுறாரு. இதுல அவரு பங்கு இல்லையா என்ன? இது அவரு குழந்தை இல்லையா? என்னங்க என்னங்க என்னங்க? ஏய் இப்படி அரகுறையா வந்து நிக்கிறியே, வெக்கமா இல்ல? என் புருஷன் முன்னாடிதான் நிக்கிறேன், இதுல என்ன வெக்கம்? அரகுறையா இல்ல நிப்பேன், யார் கேட்க முடியும்? முதல்ல நான் புருஷன் இல்ல. நீங்க கட்டின தாலி சாட்சியா இருக்கே. அது எங்க அப்பாவும் இந்த ஊர் ஜனங்களும் கட்டாயப்படுத்தி கட்ட வச்சது.
நீங்க விரும்பி கட்டலனாலும் நீங்க தான் என் புருஷன், அது யாராலும் மாத்த முடியாது. படிக்காத பட்டிக்காடு, நீ எந்த விதத்துல எனக்கு பொருத்தம் இல்லாதவ. ஏன் பக்கத்துல 10 மாதம் சுமந்து பெத்துக்கிறதுக்கும் படிப்பு தேவையா என்ன? ஆடு மேய்க்கிறவளுக்கு இவ்வளவு ஆசை கூடாது. ஆடு மேய்க்கிறவ மனுஷ இல்லையா? எவன் கூட கெட்டு போன நீ ஏன் கூட சேர துடிக்கிறிய? இது உனக்கு அசிமா தெரியல? எவன் கூட கெட்டு போகல, உங்க கூட தான். ஏன் கூட வா? என்னைக்கு? நம்ம ஊர் கோவில் திருவிழா அன்னைக்கு, இங்க இதே வீட்டுல. மறிக்கொழுந்து நல்லா யோசனை பண்ணு. அன்னைக்கு நான், நீ, கயல்வெளி, மாமா, அத்தை எல்லாம் கோயில் திருவிழால இருந்தோமே. ஆமா இருந்தோம். மதியத்துக்கு மேல நீ கோயிலுக்கு வரல, ஆனா நான், கயல், மாமா, அத்தை 4 பேரும் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்க கோயில எடுத்த போட்டோலயும் வீடியோலயும் அது பதிவாயிருக்கு. அதோட அன்னைக்கு கள்ளசாராயம் குடிச்சு செத்து போனவங்களையும் அள்ளி போட்டுக்கிட்டு டவுன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மறுநாள் சாயங்காலம் தான் நான் வீட்டுக்கு வந்தேன். ஆக நான் வீட்டுக்கு வரலங்கிறதுக்கு சாட்சி இருக்கு. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா தப்பே பண்ணாத மாதிரி எல்லாம் தோணுது. நீங்க போடுற அதே சென்ட் வாசனை அன்னைக்கு இருந்துச்சே. நான் போடுற சென்ட் எனக்கு மட்டும் தயாரிச்சது இல்லை, அது யாரும் போட்டிருக்கலாம்ல. கூடி சீக்கிரம் அந்த நம்பரை கண்டுபிடிக்கிறேன். தாலி கட்டினதோட சரி, மறிக்கொழுந்து கூட அவர் குடும்பம் நடத்தவே இல்லை. அது தெரியாம நானும் அவர் மேல கோபப்பட்டுட்டேன். மனசுக்குள்ள என்னையோ வீட்டுக்குள்ள மறிக்கொழுந்தையோ வச்சுக்கிட்டு மனுஷன் படாத பாடுபட்டிருக்காரு. அவர் காதல வச்சுக்கவும் முடியாம, அவர் குற்றவாளியான்னு நம்பவும் முடியாம துடிச்சிட்டு இருக்கே சார். அப்புறம் என்னாச்சு? ஒரு நாள் அவரை பார்க்க போயிருந்தேன். பழசெல்லாம் மறந்துடுங்க, இப்ப என் தங்கச்சிக்கு தாலி கட்டிருக்கீங்க, அவ கூட குடும்பம் நடத்துறதுக்கு வழிய பாருங்க. நீயே இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் எல்லாரும் ஓடிட்டு இருந்தாங்க. என்னன்னு விசாரிச்சு பார்த்ததுல டாக்டர் மறிக்கொழுந்த அருவாரால வெட்டி கொண்டுட்டார்னு சொன்னாங்க. நானும் ஓடினேன். அங்க நான் கண்ட காட்சி நல்லபடியப்பா. சந்தேகத்தின் பேர்ல உங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்ன நடந்தது? மறிக்கொழுந்து நான் கொல்லல. பெண்ணை எப்படி? எனக்கு தெரியாது. சரி ஓகே, தைரியமா போங்க. வக்கீல வச்சு நான் உங்களை பெயில் எடுக்கிறேன். வாங்க டாக்டர். ஆமாம் நடங்க. கயல்விழி, மறிக்கொழுந்து இறந்துட்டா, டாக்டரும் உள்ள போயிட்டாங்க. பாவம், அந்த குழந்தைய கைவிட்டாதம்மா. அந்த குழந்தைய நான் கைவிட மாட்டேன். இன்னிலிருந்து நான் தான் வளர்ப்பேன், அதுக்கு நான் தான் அம்மா. அக்கா மறிக்கொழுந்து நினைக்கிறதுனால அவ பேசுற மாதிரியே கேக்குது. அக்கா தூக்கிட்டு போனாங்க, இங்க வந்து நின்னுட்டு இருக்க. அக்கா நான் ஆவிக்கா. ஆவியா? அக்கா தொட்டியில குழந்தை அழுதுட்டு இருக்குக்கா. நீ தான் எப்படியாச்சும் போய் தூக்கணும். மச்சான் ரொம்ப நல்லவன் இருக்கா. நான் தான் தவறு செஞ்சுட்டேன். நீங்களும் மச்சானோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் குழந்தைக்கு அப்பா அம்மாவா இருக்கணும்க்கா. கவலைப்படாத மறிக்கொழுந்து, நான் உன் குழந்தைய பாத்துக்கிறேன்.